ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 55 பார்க்கலாம். ஒரு கம்பெனினா என்ன, ஓகேங்களா, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம பார்ட்னர்ஷிப் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தோம், பார்ட்னர்ஷிப்புங்கிறது கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு கம்பெனிங்கிறத கம்பல்சரி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் படி, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஃபியூச்சர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னா என்னென்னா, மெயினாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கம்பெனி ஆக்ட்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2013. ஸோ ஒரு கம்பெனிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது லீகல் பர்சன் ஆகிடும். ஆர்டிஃபிஷியல் நீ ஏன் சொல்கிறோன்னா, அது வந்து தனி மனிதனை வந்து அது குறிக்கிறது இல்லை இல்லையா. ஸோ அது எதை சொல்லுதுன்னா ஒரு கம்பெனியை தான் சொல்லுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன என்ஜாய் பண்ணணும்னா, ஒரு நேச்சுரல் பர்சனுக்கான எல்லா ரைட்ஸும் அதுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஒரு கம்பெனி உங்களோட பேரில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் சிட்டிசன் கிடையாது இல்லையா. ஆனால் அதை வந்து நேஷனலிட்டின்னு நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து எந்த நேஷன், இப்போ இந்தியாவில் கம்பெனி ஓப்பன் பண்ணுறோன்னா நேஷனலிட்டி வந்து இந்தியான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது, ஏன் பர்சனுக்கு தானே நம்ம சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலையும் வராது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லையும் வராது, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு கம்பெனியை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கார்பரேட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தனி, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்பில் எப்படி பார்த்தோம், ஸோ ரெண்டு பார்ட்னர்ஸும் சேர்ந்து தான். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னா ஃபர்ம்லேருந்து ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாமே பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது போக மெச்சம் வர்றது தான் வந்து பார்ட்னர்ஸ் வந்து பே பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இது கம்பெனியை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் வந்து எந்த இதுவும் பே பண்ண வேண்டிய தேவையில்லை பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஸோ கம்பெனிங்கிறது தனி என்டிட்டி, மெம்பர்ஸுங்கிறது தனி இது, ஓகேங்களா. கம்பெனியும் அந்த மெம்பர்ஸ் அதில் இருக்கவங்களும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா கார்பரேட்டுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஸோ இதில் வந்து ஒரு டெசிஷன் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் மாதிரி, ஓகேங்களா. அங்கே ஒரு கேஸ் நடக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வந்து ஒரு கம்பெனி வந்து சாலமன் அப்படிங்கிறவர் நடத்துகிறாரு. அதில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவர் ஒய்ஃபு, நாலு பசங்க, ஒரு டாட்டர், ஓகேங்களா. ஸோ 4-3-7 பேர் இருக்காங்க அதில். ஸோ ஷேர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் தான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆகிடுச்சு. லிக்விடேஷனாக என்ன, அவங்களோட லயபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, அசட் கம்மி, அவங்களால வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து கேஸ் போடுறாங்க க்ரெடிட்டர்ஸ் வந்து, நம்ம பணம் டிபெஞ்சர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணது க்ளோஸ் பண்ண முடியல இல்லையா. ஸோ கேஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த ஃபண்ட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மெயினாக ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒரு கம்பெனிக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ கம்பெனிக்கு பொதுவான இருக்கிறது தான் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்கோ, யார் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க, பேலன்ஸ் இருக்கிறது டெப்டாக இருக்கும். பட் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்னென்னு பார்த்தோம், ஸோ ஈச் பார்ட்னருமே வந்து ஈக்குவலாக லயபிலிட்டி ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இதில் மெயின் இது. ஸோ அதுதான் அடுத்ததில் கொடுத்துருக்காங்க, லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ எந்த ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி தான் இருக்கும், அதில் இருக்க மெம்பர்ஸ் ஆகட்டும் இல்லை டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலுமே. ஸோ அவங்களோட ஓன் அசட்டையோ லயபிலிட்டியோ வந்து நம்ம இதில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கம்பெனின்னு வரும்போது அது தனி எக்ஸிஸ்டன்ஸு, அதுக்குன்னு தனி அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம அதுலேருந்து தான் எடுப்போமோ தவிர, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எப்படி அவங்க ஓன் லயபிலிட்டியை நம்ம ஓன் அசட் இதை வந்து லயபிலிட்டி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் கொண்டு வர மாட்டோம், ஓகேங்களா. அதுதான் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்பெக்சுவல் சக்சஸ். ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வந்து சப்போஸ் பார்ட்னர்ஸ் மாறிட்டாங்க, இல்லை டெத் ஆகிட்டாங்க, இல்லை இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, நம்ம வந்து சப்போஸ் டீட்ல சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றுவோம். பட் ஒரு கம்பெனின்னு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து லீகலாக வந்து எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்கும். மெம்பர்ஸ் மாறலாம், வரலாம், போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பட் அந்த கம்பெனி நேம், கம்பெனி வந்து என்ன இருக்கும், சேம் என்டிட்டியாக தான் வந்து ரிமைன் ஆகும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. ஒரு கம்பெனி பேரில் வந்து நம்ம செப்பரேட்டாக ப்ராப்பர்ட்டி, ஸோ அசட்டு எது வேணாலும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸு. ஜென்ரலாக வந்து ஷேர்ஸ் தான் வந்து கம்பெனியில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஷேர்ஸை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்க அதை சேல் பண்ணிக்கலாம், மணியை மாற்றிக்கலாம். ஸோ அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வித்தவுட் சேஞ்சிங் த கேபிட்டல் ஆஃப் தி கம்பெனி. ஸோ கம்பெனியில் இருக்கிற கேபிட்டல் வந்து சேஞ்ச் ஆகாது, பட் அவங்க வந்து அந்த ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்கிறதுக்கு, ஸோ தே கேன் டூ எனி திங், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் சீல். இப்போ வந்து தனியாக வந்து ஒரு கம்பெனி வந்து தானாக சைன் பண்ணாது இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் சீல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் பர்சன்ஸ் லைக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காமன் சீல். ஸோ எந்த காமன் சீலுமே பார்த்தீங்கன்னா
தனியாக வந்து ஒருத்தர் வந்து சைன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. அதை வந்து என்னென்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸில் அவங்களுக்கு தேவையோ அதில் வந்து அவங்க அஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை யார் யூஸ் பண்ணணும், யார் அதில் சைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி வீடியோவில் வந்து MOA AOA வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ காமன் சீலுங்கிறது ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் வெயில். ஸோ இதில் வெயில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது கம்பெனி வந்து செப்பரேட்டுன்னு சொன்னோம் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸோட ஆக்ஷன்ஸுக்கும் ஒரு கம்பெனி எடுக்கிற ஆக்ஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். அதை செப்பரேட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் வெயில் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து சில கேசஸில் கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ கம்பெனிக்கு வந்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அந்த வெயில், அதாவது டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் ஆகிருக்காங்களா இல்லை அதில் வந்து அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி சொன்னேன், பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் கம்பல்சரி ஆஸ் பர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். கம்பெனிங்கிறது கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 and maximum 200 இன் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம். அதே ஒன் மேன் கம்பெனியாக இருந்ததுன்னா ஒரு டைரக்டர் அண்ட் மினிமம் 7 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு. ஸோ ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைவேட்னா 2 and 200, பப்ளிக்காக இருந்தது அப்படின்னா மினிமம் 7 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதே வந்து பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இருப்பாங்க, அதே மாதிரி மேக்ஸிமம் 10 இருப்பாங்க. பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால், மற்ற பிஸ்னஸாக இருந்தால் மேக்ஸிமம் 20 இருப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லீகல் ஸ்டேட்டஸ். ஜென்ரலாக வந்து ஒரு ஃபர்முக்கு வந்து செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, பட் ஒரு கம்பெனிக்கு லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு கம்பெனினா அதுக்குன்னு தனி ஓனர்ஷிப் இருக்குது, ஓகேங்களா. எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் ஆனால் அதுவே வந்து ஒரு ஃபர்முக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டாக அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஸ் தான் ஓன் பண்ணுவாங்க. ஸோ தனியாக கம்பெனி பேரில் இல்லை தனியாக ஃபர்ம் பேர்லன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் யாருன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அவங்கள. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டு. பார்ட்னர்ஷிப்பில் அந்த பார்ட்னர்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், டார்மெண்ட் பார்ட்னர்ஸ். அதனால் என்ன, அவங்க வந்து என்னென்னா ஷேர்ஸ் மட்டும் போட்டுருவாங்க, இவ்வளோ அமௌண்ட் போட்டுருவாங்க, பட் அவங்க வந்து உள்ளே வர ஆப்ரேஷன்ஸில் இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அவங்களாம் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்பெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து எப்போவுமே வந்து இருக்கும் இல்லையா. பார்ட்னர்ஷிப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குறிப்பிட்ட பீரியட் வரையும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது அதோட எண்ட் ஆகிடும் நம்ம. ஸோ அதுவே ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா அது எப்போவுமே இருக்கும் எக்ஸிஸ்டன்ஸில். ஸோ மெம்பர்ஸ் உள்ளே வரலாம், வெளியில் போகிறாங்க, இல்லை டெத் ஆகிட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கம்பெனி வந்து மாறாது, ஓகேங்களா. உள்ளே வரவங்க வெளியில் போகிறவங்க, ஸோ இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் அப்படி இல்லை, அவங்க வந்து அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எப்போவுமே ஒரு மெம்பர், ஒரு கம்பெனியோட மெம்பர் வந்து அந்த கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், பட் கான்ட்ராக்ட் போடலாம், ஓகேங்களா. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு கான்ட்ராக்ட் வந்து தனியாக வந்து கான்ட்ராக்ட்னு போட முடியாது. லயபிலிட்டி வந்து ஒரு கம்பெனிலையும் அன்லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனி இல்லாமல் மற்ற எல்லா கம்பெனிஸ்லையுமே பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி தான் இருக்கும் மெம்பர்ஸ்க்கு. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் அப்படி கிடையாது, லயபிலிட்டி ஆஃப் எல்லா பார்ட்னர்ஸும் வந்து அன்லிமிட்டட் தான். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்குது, நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் 49% ஷேரு, 51% ஷேருன்னு. ஸோ எவ்வளோ ஷேர்ஸை வந்து நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு வேணாலும் நம்ம வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட மெம்பர் ஆகிடுவான் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து மற்ற மெம்பர்ஸ் கிட்டேருந்து நம்ம கன்சென்ட் வாங்கணும் இல்லை அவங்கக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஷேர்ஸ் வந்து நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அது, ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் அது பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருமே தான், எல்லாத்தோட கன்சென்ட்டோட தான் நம்ம எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுக்க முடியும். டெத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டெத் ஆகிட்டாங்கனாலும் ஒரு கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. அது எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கும், பட் பார்ட்னர்ஷிப்பை வந்து நம்ம டிசால்வ் பண்ண முடியும். ஸோ ஏஜென்சி நம்ம பார்ட்னர்ஷிப்லேயே பார்த்தோம், ஒவ்வொரு பார்ட்னரும் இன்னொரு பார்ட்னருக்கு ஒரு ஏஜென்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ மெம்பர்ஸ் கம்பெனியோட இதில் வந்து மெம்பர்ஸ் வந்து ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்பெனினா என்ன, கம்பெனிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க க்வெஷ்சன்ஸ் பார்த்துடலாம். டைரக்டர்ஸ் ஆர் தி ஆக்சுவல் ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அது வந்து பின்னாடி டிசைட் ஆகிறது, கம்பெனிங்கிறது ஒரு தனி என்டிட்டி தான், ஓகேங்களா. ஆக்சுவல் ஓனர்ஸ் கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஹேஸ் டு பி கம்பல்சரிலி ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ங்கிறது ட்ரூ. ஸோ கம்பெனிங்கிறது கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஏ கம்பெனி கேனாட் என்டர் இன் டு ஏ கான்ட்ராக்ட் இன் இட்ஸ் ஓன் நேம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கம்பெனி கேன் என்டர் இன் டு கான்ட்ராக்ட், ஸோ அவங்க அதோட ஓன் நேம்லேயே கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்பெனி டை, ஸோ அந்த கம்பெனியை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிடுவோமா, டிசால்வ் பண்ணிடுவோமான்னு பார்த்தா பண்ண மாட்டோம், ஓகே. ஸோ கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் தான் வந்து நம்ம அதை வைண்ட் அப் பண்ணிடுவோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.